வணக்கம் லக்ஷிபாதியில் இல கணேசன் என்கின்ற வரிசையில் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் அல்லது இந்து அமைப்புகள் அதனுடைய வரலாற்றை நாம் தொகுத்து வருகிறோம் இந்த வகையில் இன்றைக்கு வந்திருப்பவர் ஒரு முக்கியமான ஒரு நபர் தஞ்சையில் ஒரு வடக்கு தெற்கு அலங்கத்தில் திலக்கர் ஒட்டி ஒரு பெரிய வீடு உண்மையிலேயே அந்த வீடு மிக புனிதமான ஒரு வீடு என்பதாக நான் கருதுகின்றேன் காரணம் பல மகான்கள் அங்கு தங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக சங்கத்தினுடைய சரசங்க சாலக் பரம்பூஜினி குருஜி கோல்வல்கர் தங்கியிருக்கிறார் யாரெல்லாம் தமிழகத்துக்கு தஞ்சாவூருக்கு வருகிறார்களோ அவர் அனைவரும் அநேகமாக தங்குகின்ற ஒரே இடம் அந்த இடம்தான் அது ஒரு பிரபலமான ஒரு பொறியியல் வல்லுநர் அவருடைய வீடு என்பதாக மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டப்பட்டது மேட்டூர் அணையை வடிவமைத்தவர்கள் பல பொறியாளர்கள் அதில் ஒருவர் முக்கியமானவர் அவருடைய வீடு என்பதாகத்தான் அந்த வீடு அடையாளம் காணப்பட்டது அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் திருச்சி ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தார் படிச்சுட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இன்ஜினியர் ஆகி தமிழ்நா காம்போசிட் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு சீஃப் இன்ஜினியர் ஆனார் சென்ட்ரல் இரிகேஷன் போர்டுன்னு ஆல் இண்டியா லெவலில் ஒரு போர்டு இருந்தது அதில் ஃபஸ்ட்டு இந்தியன் மெம்பர் இவரதாக இருந்தார் இவருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவருடைய சர்வீஸை பார்த்து திவான் பகதூர்னு டைட்டில் கொடுத்தாங்க இந்த காம்போசிட் மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறது ஆந்திரா மெட்ராஸ் ட்ருவாங்கூர் கொச்சின் இது சேர்ந்தது அதற்கு பிற்பாடு ரிட்டையர்மெண்ட் ஆனார் நைன்டீன் தேர்ட்டி டூவில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மேட்டூர் அணை இவர் பொழுதே கட்டப்பட்டது அதற்கு தான் இந்த கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டினாங்க கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டும் பொழுது இவர் அதுக்கு ஆண்டரியாக அங்கே அப்பாயிண்ட் பண்ணி ஜஸ்ட்டு போய் போக்குவரத்து மாத்திரம்தான் போயிட்டு வந்துட்டு அங்கே இது கொடுத்துட்டு இருந்தார் அது மாதிரி இவருடைய அவருடைய இதார்த்து இவர் எங்கள் அப்பாவும் ஒரு இன்ஜினியர் தான் இருந்தார் அசிஸ்டண்ட் இன்ஜினியராக இருந்தார் மெட்ராஸ் ஜிஹெச் எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் கட்டப்பட்டது தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் இது ஊனமானத்தினால அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டார் வை வைதிக காரியங்களில் அதுக்கப்புறம் இறங்கினார் இந்த தஞ்சாவூர் சுவாமிகள்னு அவர் தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னது இந்த பெரிய கோயிலில் ஆக்கர்ஷணம் பண்ணி முஸ்லீம்கள் வந்து ரட்டமஸ்தான்னு ஒரு இது ஸ்டேஷன் ரோட்டில் உண்டு அதுக்கு ஆக்கர்ஷணம் பண்ணி அந்த சக்தியெல்லாம் அங்கே கொடுத்தா அங்கே தான் கூட்டம் போயின்ட்டு இருந்தது பெரிய கோயிலுக்கு கூட்டமே வரல பெரிய கோயிலில் ஷாக்கா நடத்தும் பொழுது அப்போல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க ரவுடிகள் எலிமெண்ட் அங்கே இருக்கும் நை பெண்கள்லாம் போகிறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு நேரம் அது பகல் நேரத்தில் அந்த நேரத்தில் ராஜராஜ சோழ சமய சங்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க வக்கீல் ராஜராஜ ராஜேந்திரன்னு அப்போது பைஜி இருபது பேர் முப்பது பேர் போல் கூட்டம் வருவாங்க அமன்சன் நதியில் அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும் அப்போ ஜாடி பீடி அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த பந்தலில் போட்டிருந்தது அப்போ ரெண்டு சுயம்சேவ் அனந்தராமன் பத் சிவராமன் சொல்லி ரெண்டு வாத்தியாரங்கள் நம்ம சுவயம்சேவக் இருந்தாங்க ரெண்டு பேரும் போய் அதை தடுத்து நிறுத்தி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு கோயிலில் போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியாச்சு நிறுத்தினோம் அதுக்கப்புறம் கோயில் போய் இன்றைக்கி பெரிய கோயிலில் நந்தி விஷயத்துக்கு லட்சம் பேர் வராங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி கோயில் பாப்புலர் ஆகிருக்கு எனக்கு உங்கள் தாத்தாவை பற்றி ஒரு சின்ன அனுபவம் ஞாபகம் வருது ஒரு நாளைக்கு சுவாமிநாதன் இவங்க அண்ணா டிஆர் சுவாமிநாதன் அவங்க எங்கள் அண்ணாவோட வயசு ஒத்தவர்கள் சேஷன் நாராயணன் ஒரு தடவை ஏதோ ஒரு செய்தியை இவங்க அண்ணாட்டை சொல்கிறதுக்காக என்ன நான் சின்ன பையன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுருந்த நேரம் அந்த வயசாகப்போ நான் போய் தாங்கி தயங்கி அந்த வீட்டு வாசலில் போகிறேன் இங்கே ஈஸ்டரில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார் நான் போய் சுவாமிநாதன் இருக்காரா அப்படின்னு கேட்குறேன் எவன்டாவான் என் பேரை சொல்லி கூப்பிட்றது எனக்கு அப்புறம் தான் ஓஹோ இவர் தான் இவர் தான் சுவாமுன்னு தெரியும் எனக்கு இல்லை இல்லை நான் வந்து இவங்க அண்ணா இன்னொரு பேர் ஒன்று ஷீனு ஒன்று பேர் இல்லை இந்த இருக்காரான்னு மே மேலே ஷீனு உனக்காக நான் போய் ஏறி பார்த்து சொல்லணுமா உனக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி நல்ல ஞாபகம் இருக்குது அப்புறம் நானே போனேன் அது ரொம்ப கம்பீரமான தோற்றம் கம்பீரமான கடைசி வாழ்ந்தவர் அவர் சங்க வரலாற்றை பொதுவாக ரெண்டாக பிரிக்கிறோம் பழகாலத்தில் சொன்ன கிமு கிபி மாதிரி இப்போதான் காமன் ஏராகி எடுத்தேன் மகாத்மா காந்திஜி படுகொலைக்கு மேலே அந்நியாயமாக பழி சுமத்தப்பட்டு தடை வந்ததுக்கு முன் தடைக்கு பின் இந்த தடைக்கு முன் நடந்த சம்பவங்கள் வந்த அதிகாரிகள் பெரிய நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டுக்கே வந்திருந்த அதிகாரிகள் யாராவது இப்படி ஏதாவது சம்பவங்கள் நாற்பத்தெட்டுக்கு முன்பாக நினைவிருந்ததுன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் தாதாஜி பரமார்த்து வந்தது தான் ஞாபகம் இருக்குது அவர் வந்து தங்கியிருக்கிறது போனது தாதாஜி பரமார்த் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்காக டாக்டர்ஜி அவர்களால் நேரடியாக அனுப்பப்பட்டவர் தாதாஜி பரமார்த்தத்தை பற்றி சம்பவம் ஒரு தடவை ஒரு ரயில் நிலையத்தில் டாக்டர்ஜி போகிறதுக்காக காத்துட்ருக்கார் இவரும் பக்கத்தில் இருக்கார் அப்போது நீ தமிழ்நாட்டுக்கு போகணும்னு அப்போல்லாம் தமிழ்நாடுங்கிறத விட மெட்ராஸ் மெட்ராஸ் சொல்ல மெட்ராஸ் ப்ராப்ளம் இல்லை இல்லை நான் அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு ஏன்னு கேட்டால் அது அப்படியே பதிவை இருக்குது நான் சொல்கிறேன்னு ஒரு தகரடபால கல்ல போட்டு குளிக்கிற மாதிரி அவங்க பேசுறது எனக்கு புரியவே புரியாது அப்போ டாக்டர்ஜி சொல்கிறாரு அதுதான் முக்கியம் டாக்டர் சொல்கிறது தான் முக்கியம் இந்த மாதிரி ஒரு மொழியை பற்றி நீ எப்போவுமே பண்ணக்கூடாது ஸ்ரத்தையோடு போனேன்னா அதை கற்றுக்க முடியும் உன்னால் முடியும் நீ போய்ட்டு வானு இது பதிவை இருக்குது ஒரு இப்போ இதில் அப்படி வந்தவர் தான் தாதாஜி பரமாறுது தாதாஜி பரமத்த பற்றி உங்களுக்கு ஏதாவது நீ பார்த்துருக்கீங்களா அவரை இருந்தால் சொல்லுங்களேன் தாதாஜி தாதாஜி வீட்டுக்கு வருவார் அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார் இதில் கூட இந்த பின்னி மில்ஸில் பற்றி சொல்லும் சொல்லும்பொழுது சொல்லுவாங்கள தாதாஜி பரமாத் வந்து இங்கிலீஷில் பௌதி கொடுப்பார் அவர் என்ன பேசுகிறார்னு அந்த மொழி தெரியாது ஆனால் அவருடைய உணர்வு எங்களுக்கு புரியறது அப்படின்னு சொல்லுவாங்களாம் தஞ்சாவூர் பகுதியில் நீங்க வந்து உங்களுடைய ஆறு வயசுலேயே நீங்க சங்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு பால சிசுக்கா அதுல ஒரு பெரிய சிசு மிடில் கிளாஸ் அப்புறம் வேற என்ன தருண் தருணுக்கு முன்னாடி கிஷோர் அப்படி இருக்கு தருண் அனுதான கூட வரும் ப்ரௌடான்னு இந்த நாலா பேர் சொல்லுவாங்க அப்படின்னு அதனால் அந்த இளம் வயதிலே இன்றைக்கி சங்கத்திலேயே வளர்ந்தவர்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த வயதிலேயே நினைவு தெரியாதோட ஷாக்காக ராமரத்னமும் வருவார் ராஜகோபால் ராமரத்னம் ஆமா முதல் பிரச்சாரக் நரசிம்மனா ஆமா அவர் பற்றி ஏதாவது சொல்லணும் தெரிஞ்சிருந்தா நரசிம்மன் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சுட்டு பிரச்சாரக்காக வந்தார் தஞ்சாவூரில் அவர் வந்த பொழுது சீனோகராச்சாரின்னு சொல்லி இந்து மகாசபா வக்கீல் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப சீனியர் அட்வொக்கேட் இன் தஞ்சாவூர் அவர் வீடு ரொம்ப பெரிய அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு தெற்கு வீதியில் ஸ்ரீபாக வீடுக்கு எழுத்த வீடு ரெண்டு வீடும் ரொம்ப பெரிய வீடுகள் அங்கே அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு தாதாஜி தான் அறிமுகப்படுத்தி வச்சார் நீ இங்கே ஏதாவது உதவி வேணும்னா இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ சீனிவாசபுரங்கிறது தஞ்சாவூரில் ஜாஸ்தி டெவலப் ஆகாத இடம் ஒரு மூணு நாலு வீடு தான் இருந்தது அங்கே ஒரு பம்ப் ஹவுஸ் இவரோட இடத்துல ஒரு ஷெட்டு இருந்தது அங்கே நீ தங்கிக்க அப்படின்னு சொல்லி நரசிம்மனுக்கு அந்த இடத்த கொடுத்து கொடுத்தார் அப்போ மூணே ரூபா தான் கொடுத்துட்டு போனார் தாதாஜி நரசிம்மன் இதை வச்சுக்கிட்டு நீ தஞ்சாவூரில் சங்கத்தை வளரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அங்கே சாப்பிட்டுட்டார் சாரி வீட்டில் அப்புறம் அந்த காசு அப்படிலாம் சாப்பாடு அஞ்சனாதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார் எவ்வளோ தூரம் பட்டினி கிடக்க முடியுமோ ஒரு ஒரு வாரம் அப்படி இப்படியே ஓட்டி அதுக்குள்ளே சங்கத்தில் அறிமுகம் ஆகி அப்படி சங்கத்தை வளர்த்தாருவார் அந்த ஸ்ரீபாகு அது வந்து ரொம்ப பெரிய வீடு நவராத்திரி அன்னைக்கு அவங்க கோரு பெருசாக வைப்பாங்க பொதுவாக நவராத்திரி அன்னைக்கு சொந்தக்காரங்க தானே ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு கண்காட்சி பார்க்குற மாதிரி ஜனங்கள் எல்லாம் போய் பார்க்குறதுக்கு போவாங்க அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த பெரிய வீடு அது அந்த ஸ்ரீபாக் அந்த வீட்டுக்கோட பின்னாடி ஒரு தடவை கே ராமசாமி தஞ்சாவூரில் பிரச்சாரக்காக வந்தபோது நடந்த சம்பவத்தை பின்னால் நான் அப்புறமா சொல்கிறேன் அது ரொம்ப சுவையான சம்பவம் அந்த சம்பவம் அது ரொம்ப இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஒரு சிறி இடைவேளை தருவோம் லட்சியமே வடிவெடுத்த உன்னை போல உயருவோம் நாட்டு பணியில் ஒன்றுவோம்